Hi viewers, welcome to Sharukh Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி அகர் அகர் கடல் பாசி ஸ்வீட் ரெசிபி. இந்த சம்மர் சீசன்ல நம்ம உடம்புக்கு ஹீட் அதிகமா இருக்கும். இந்த ஹீட்ட போகிறதுக்காக குளிர்ச்சி தரும் ரெசிபி தாங்க இந்த கடல் பாசி ரெசிபி. இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: 40 கிராம் கடல் பாசி, 6 லிட்டர் பால், 1/2 கிலோ சக்கரை, கட் பண்ண முந்திரி பாதாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். இந்த பால் கொதிக்கிற சமயத்தில் ஒரு பீட்ரூட் எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி இதை நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கலர் சேர்க்கறதுக்காக இது ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் இது இறக்கி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதும் ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்து இப்போது நம்ம 40 கிராம் அகர் அகரையும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி தண்ணி மாதிரி வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இப்போ எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போது நம்ம காய்ச்சி வச்ச பாலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலை 5 நிமிஷம் ஆற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பால் திரிஞ்சிடும். இப்போது இதில் இதை சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது அரைச்ச பீட்ரூட்டு கலர் எடுத்து இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கிரீன் கலர் ஃபுட் கலரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கட் பண்ண முந்திரி பாதாமியும் இதில் மேலே தூவிக்கலாம். அடுத்து கலர் சேர்க்காமல் ஒன்று மட்டும் ஒயிட் கலராகவே சேர்த்துக்கிறேங்க. இதுலேயும் கட் பண்ண முந்திரி பாதாமை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இது 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இது பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி ஸ்மூத்தாக கட் ஆகுது பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபின்னு மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.